சில ஆதங்கங்கள் எனக்கு இருந்துச்சு, அதை இந்த இடத்துல பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இந்த இப்போ ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த அம்மா சசிகலா அம்மாவை பற்றி ஒரு பேச்சு பேசியிருப்பார். ஒரு பேட்டியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சூரியனை பார்த்து நாய் குறைச்சிச்சுன்னா நாய்க்கு தான் வயி வளைக்கும், சூரியனுக்கு உள்ளாகாது அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அவர் சூரியன் சொல்லி அவரை சொல்லிக்கிறாரு, நாயின்னு சொல்லி அந்த சின்னம்மாவை சொல்கிறாரு. இதை சொல்லிடுறாரு, இது ஓப்பன் வைரல் ஆகுது. அவங்களால் பிரயோஜனப்பட்ட அவங்க பிறந்த சமூகம் கல்லர் சமூகம், அவங்களால் பிரயோஜனப்பட்ட முக்குளத்தூர் சமுதாயம், அவங்களால் பிரயோஜனப்பட்ட முக்குளத்தூர் கட்சிகள், அவங்களால் பிரயோஜனப்பட்ட அதிமுக அளவுள்ள கட்சிகள், அவங்களால் பிரயோஜனப்பட்ட கட்சி சாராத சமுதாய நலன் விரும்பிகள், தொழில் பண்ணுறவங்க, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, இப்படி அவங்க பேரை சொல்லி இப்போ எந்த இடத்துல அந்த அம்மா வந்து எனக்கு இவரை தெரியும், இவர் எனக்கு சொந்தக்காரன்னு அந்த சசிகலா அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என் சொந்தக்காரன் சொல்லி இவங்க பூரா இடத்துல அவன் அந்த அம்மா வித்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் சின்ன ஒரு துரும்பு கூட அசைக்கலை. இதை பார்க்கும்போது சங்கடமாக இருந்துச்சு. சமீபத்தில் வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அதிக வா என்னங்கண்ணே அப்படின்னு, உனக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா கேட்டாரு. ஆ நல்லா தெரியும்னே, நான் என்ன சொல்லு தேர்தல் அரசியல் என்ன சொல்லுனாரு. தேர்தல் அரசியல்னா ஓட்டு போடுறது, மக்கள்கெல்லாம் போய் மக்களோட திட்டங்கள்லாம் சொல்கிறதுன்னே. அப்புறம் அப்படின்னாரு, சமுதாய அரசியல் என்ன, சமுதாய அரசியல் வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. தேர்தல் அரசியல் என்பது 300,000 பேர் ஓட்டு போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த ஒருத்தர் இந்த 300,000 பேருக்கு பட்டநாமம் போடுறதுக்கு பேரே தேர்தல் அரசியல். சமுதாய அரசியல்ன்றது ஒருத்தே 300,000 பேருக்காக நான் உங்களுக்குலாம் தலைவங்களையும் சொல்லிட்டு தருவேன்னு அந்த ஒருத்தனுக்கு 300,000 பேர் சேர்த்து 300,000 டைம் பட்டம் போடுறது சமுதாய அரசியல். அதனால் இதுக்கேற்றாப்பில் நீ செயல்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் நிஜம். ஆனால் அந்த அம்மா சின்னம்மா அவங்க வந்து சசிகலா அம்மா எந்த இடத்துலையுமே இந்த விஷயத்தை செயல், அதாவது கொடியங்குளம் ஒரு ஊரில் ஒரு கலவரம் நடக்குது 96ல். அங்கே கலவரம் யார் கடையில் என்னென்னா, அந்த பகுதியில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தில் இருக்கும் தேவேந்திரர்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது. அது பெரிய லெவலுக்கு இஷ்யூ ஆகுது, அது பெருசாக அரசியல் படுத்தப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா சசிகலா தான், அந்த அம்மா வாட்டதே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி அவங்க டேர் டெவியில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க இன்னைக்கு வரையும் ஓட்டு போட மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு. சரி ஓகே விடு, அந்த அம்மா பதில் சொல்லலை இல்லை, ஏன்னா செகண்ட் பர்சன் அந்த ஜெயலலிதா பின்னாடி இருக்காங்க, ஒன்றும் பேச முடியாதபோது அமைதியாக இருக்காங்க. பதில் ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது சமுதாயம்னால ஓட்டு போட்டுக்கணும்ல. இப்போ இந்த டைம் எலெக்ஷன் நின்னப்ப தேவர் சமுதாயம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலை. அதாவது எந்த சமுதாயத்துக்காக இன்னொரு சமுதாயத்துக்கு கெட்ட பேர் வாங்கி இந்த இவங்க இந்த சமுதாயத்துக்கு செஞ்சாங்க செய்யலை, உங்களோட தான் கெட்ட பேர் நம்பும்போது சமுதாயம் மொத்தமாக அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கணும். அது நிற்கலை. திராட்டில் விட்ட கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், திராட்டில் விட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. இதில் இப்போ எப்படின்னு நினைக்கினா, இப்போ அவங்க பக்கமே ஒரு குட்டி வருத்தம் என்னன்னா, அரசியல்ன்றது வந்து காலாட்டிகிட்டே இருக்க தானே அரசியல். அவங்களுடைய வாரிசு எம்ஜிஆர் அண்ணாதுரை ஜெயலலிதா இவங்க எல்லாருமே எப்படி இவங்க தான் வாரிசுன்னு சொல்லிட்டு போல. அப்படி இருக்க போகும்போது அதாவது தனக்குண்டான இருப்பை நிலநிறுத்திக்க, ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்காக பேசினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இவங்க எல்லாமே நிலநிறுத்திக்கிறணும் சொன்னால் பெரிய பேச்சு பேசணும். அந்த பெரிய பேச்சுக்குன்றது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் இறந்த பொழுது ஜானகி எம்ஜிஆர் கூட இருந்தவங்க வந்து எல்லா அதிமுக அளவுல மொத்த ஜாம்பவான்கள், மொத்த எம்எல்ஏ, மொத்த தலைவர்கள் அனைவரும் இருந்தது வந்து ஜானகி எம்ஜிஆர் பின்னாடி. அந்த அம்மா ஜெயலலிதா பின்னாடி இருந்தது வந்து ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. மற்ற பிரகாரம் வந்து தொண்டர்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அவங்க வந்து நியாயம் கட்டு ஊர் ஊராக டூர் போனாங்க. அந்த அம்மா ஜானகி அம்மா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல சமாளிச்சுக்கணும் போது கட்சி ஒரு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு வந்துருச்சு. இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், சரி அவங்க சசிகலா அம்மா அப்படியே நீதி கேட்டு பெருசாக நடந்திருக்கணும், தமிழ்நாடு கூட நடக்கட்டும்ன்ற. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அவங்க பிறந்த சமூகம் இருக்குல்ல, கல்லர் சமூகம், திருச்சியில் ஆரம்பிக்க வேண்டியதே. அதில் வந்து ரொம்ப அதாவது பொலிட்டிக்கல் சென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது. அவங்கக்கிட்ட அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு ஊர்லேயே போய் உங்கள் அதிமுகவில் உள்ள கல்லர் சமூகத்தினர், அதிமுகவில் இல்லாத கல்லர் சமூகத்தினர் கூட இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் அப்படின்னா அண்ணே அன்பில் மகேஷ் பொய்யாமலே அந்த தொகுதியில் நின்றுருக்காரு திருச்சிக்கு பக்கத்தில். கட்சி பாகுபாடு இல்லாமல் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாருமே, எப்பா நம்ம பையன் ஜெயிச்சான்னு அமைச்சர்ப்பா, அதனால் கண்டிப்பாக நம்ம தம்பி ஜெயிக்கணும்ப்பான்னு சொல்லி அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ இருந்தால் என்ன வேலை பார்த்துருப்பாங்களா, அந்த வயசுக்காரங்க பூரா வேலை பார்த்துருக்காங்க. இதே ஒருக்கு உங்களுக்கும் பார்ப்பாங்க அவங்க எல்லாருமே. அங்கே ஆரம்பித்து ஒரு ஒரு ஊராக போக வேண்டியதுங்க. வாங்க, நான் அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மா பின்னாடியே 35 வருஷமாக இருந்தேன், வேலைக்காரியாக இருந்தேன், ஃப்ரெண்டாக இருந்தேன், சகோதரியாக இருந்தேன்லாம் விட்டுடு. அம்மா அதாவது எம்ஜிஆருக்கு குழந்தை கிடையாது, ஜெயலலிதாவுக்கு குழந்தை கிடையாது, எனக்கும் குழந்தை கிடையாது, என் புருஷன் பிள்ளை அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழலை, வாழ்ந்ததே கட்சிக்காதே வாழ்ந்தேன். நான் போகும்போது உள்ளே போகும்போது என்ன சொல்லி கொடுத்துட்டு போனேன், குற்றச்சாட்டுன்றது வந்து வெறும் சசிகலா மேலே மட்டுமா கிடையாதுங்க,
அம்மா மேலே குற்றச்சாட்டு இருக்குது, ரெண்டாவது நான் ஏன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, எங்கள் அண்ணன் முண்டாட்டி மேலே குற்றச்சாட்டு இருக்குது, எங்கள் அக்கா மைய மேலே குற்றச்சாட்டு இருக்குது. நாங்கள் ஒரு வார்த்தை கலைஞர்கிட்டையோ அல்லது இவர்கிட்டையோ மோடிக்கிட்டையோ எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு விளையிருந்தோம்னா கெட்ட பேர் அனைத்தும் சிஎம்முக்கு போயிடும், அவங்களோட புகழ் குலைக்கப்படும்ன்றக்காக தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இவங்களை வெறும் என்குயரிக்கே பாதி பேர் கட்சி மாறுறாங்க, ஒரு ஊழல் என்குயரிக்கு கட்சி மாறுறாங்க, கோர்ட்டில் கேஸ் கூட கட்சி மாறிடுறாங்க. உடனே போய் எதிர்த்தாப்புல இருக்க எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க காலில் விழுறாங்க, இதெல்லாம் நான் செய்யலை, நான் கட்சிக்கு துரோகம் பண்ணலை, இந்த நிமிஷம் வரையும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நான் என்ன தப்பு செஞ்சேன்னு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஊர் ஊருக்கு பொம்பளை பிள்ளைய பொம்பளையாள்கிட்ட ஆம்பளையாள்கிட்ட கேட்டால் எல்லாருக்கும் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது கேட்பாங்க. அது வந்து கண்டிப்பாக தூட்டு, அதாவது விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை தூண்டி விடணும். அந்த தூண்டி விடுற வேலையை நீங்கள் இன்னும் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ அம்மா சின்ன அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கட்சி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், இபிஎஸ் எந்த காலத்துலையும் உங்களை விட மாட்டார். சரி, நீங்கள் இருந்தது வரைக்கும் அந்த அவங்க அம்மா சின்னம்மா இருந்தது வரைக்கும் அவங்க யாரையுமே வாய உட்காரு, நல்லது நல்லா உட்காந்துக்கோ, நல்லா சாஞ்சி உட்காந்து எங்கூட பேசுனா நல்ல அப்படின்னா பூரா போயில் காலில் விழுகணும், கண் பார்த்த காலில் விழுகணும். அப்படி வச்சவே இன்றைக்கி உங்களுக்கு எழுத்தாப்பில் நிற்க போகும்போது எந்த காலகட்டத்துலையும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து நமக்காக பேசுகிறாரு நீங்கள் நினைப்பீங்க, அவர் இபிஎஸ் தரப்புக்கிட்டையும் எதிர்கட்சி தரப்புக்கிட்டையும் கட்சியிலையும் தன்னோட கிரிப்பை வச்சுக்கிறதுக்கு உங்களை ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறாரு. அதாவது காலங்காலமாக அதிமுக அளவில் அனைவருமே மூன்றாம் நபராக உங்களால் நடத்தப்பட்டவர்கள், அவங்க எல்லாருமே இன்றைக்கி எப்படி உங்களுக்கு இதுன்னு வாங்க. இப்போ உதயகுமார்லாம் இப்போ பேச சொன்னால் கூட உங்ககிட்ட பேச மாட்டேன்றாரு, அவர்லாம் எப்படி உங்களை ஒத்துக்குருவார், அவர் இங்கே வந்து எப்படி என்னென்னா இப்படி இப்படி சட்டையை இப்படி தூக்கி விட்டுக்கிறாரு, நெஞ்சை விரித்து நடந்துக்கிட்டு இருக்காரு, அவர் இனிமேல் வந்து உங்ககிட்ட காலில் விழுகணும்னு நினைப்பாரா? நீங்கள் மொத்தமாக முற்றம் அழிக்க அழித்தொழிக்கப்பட வேண்டியவங்கன்னு அவர் நினைப்பார். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்பி நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு கட்சி பெருசாக அப்படி கிரிப்பாக இருக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு 100 அடி உயர மரம் இருக்குது, அந்த மரத்தில் தூர்லேருந்து கிளை வரைக்கும் ஒரு 90 அடி இருக்கும், இந்த 90 அடி வந்து அந்த மரத்தை தாங்காது. தூருக்கு கீழே இருக்கு பாருங்கள் சல்லி வேறு, அந்த சல்லி வேறு அந்த மரத்தை தாங்கும், அந்த ஜல்லி வேறு தான் அதிமுக அளவுள்ள தொண்டர்கள், அதிமுக அளவுள்ள தொண்டர்கள் கட்சி, அதாவது பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்கிறதுக்கு நாளாகும். ஏன்னா இப்போ இருக்க நம்ம சிஎம் பண்ணுற வேலைகள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உங்களுக்கு கட்சி முதல்ல உங்கள் கைக்கிட்ட வரட்டும், உங்களோட மரியாதையை காப்பாற்றப்படட்டும், கட்சி உங்கள்கிட்ட இருந்தாலே உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும். இப்போ அவர் கேபி முனுசாமி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவை எதிர்த்து ஜெயிச்சதுக்கு காரணம் கேபி முனுசாமின்னு புரட்சி தலைவி டிசைட் பண்ணி அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் வந்து தூக்கி வெளியில் எறிகிறாங்க. அப்படியே கம்முன்னு அந்த அம்மா இறந்து நீங்கள் பூச்சியில் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இன்றைக்கி வெளியில் நின்றுக்கிட்டு அதை எப்படி நடக்குது, இப்படி எப்படி நடக்குது, நான் கேள்வி கேட்டது மாதிரி நானும் அவர் ஒன்றுனே முதல்ல நீங்கள் பூச்சியில் போகும்போது கேபி முனுசாமி எப்படி கட்சிக்கு அப்பாற்பட்டவரோ அதை மாதிரி ஆதிநாராயண் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், அந்த மாதிரியான கணக்கில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கூட ஒரு கூட்டம் சேருது, மொத்த பேர் இதுவே அனைத்துமே தன்னுடைய வன்மத்தை முழுசாக காமிச்சிட்டாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பூராவே முக்களத்தூருக்கு சாதகமான ஆட்கள்ன்றாங்க. சரியோ தப்போ நீங்கள் பிறந்த சமுதாயம் அது, நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ண சமுதாயம் நட்பு சமுதாயம்னும் போது நீங்கள் எங்கேருந்தே ஆரம்பிங்கன்றான மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆட்சியை வந்து அண்ணன் டிடிவிட்ட கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் வந்துருக்குமா வராது. நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம பொதுவான ஆள் நினச்சிங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவே உங்களை பொதுவாக பார்க்கலாம். அப்படிலாம் இருக்கிறதுனால முதல்ல உங்களோட கிரிப்பை உங்கள் சமுதாயத்துக்குள்ள, இப்போ மதுரையில் உள்ள கள்ளர் சமுதாயம், இங்கிட்டு உள்ள திருநெல்வேலியில் உள்ள தேவர் சமுதாயமாக, அது மாதிரி தஞ்சாவூரில் உள்ள தேவர் சமுதாயத்தில் ஓட்டு போட்டு ஜெயிச்சது வேறு எந்த சமுதாயமும் அதிமுக ஓட்டு போடலை, ஓட்டு போட்டது பூரா முக்குளத்தூர் சமுதாயம் தான் போட்டிருக்கு, ஜெயிக்க வச்சுருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், நீங்கள் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரீட்டைனே ஆக முடியும். இதில் வந்து இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்ல டம்ஸில் இருக்கீங்க, தெரியுது. அது தெரிய போகும்போது நம்ம சிஎம்முக்கு வந்து நேச்சுரலாக நம்பிக்கை துரோகம்னா அவங்களாம் சந்தித்தவங்க, அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்தவர் அவர். இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ தூரத்துக்கு இது ஜெயிக்கவே மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ தூரத்துக்கு சொன்னாங்க, இதெல்லாம் மீறியே அவர் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ கலைஞர் வந்து சாகிறது வரைக்கும் அவருக்கு வந்து பிபி சுகர் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் மேபி இருந்திருக்கலாம், அது வந்து மெடிக்கல் ஆக்டிவிட்டீஸு. ஏன் அப்படி கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர்கிட்ட போய் தலைவரே இடி விழுவ போது தலைவரே அப்படின்னா, அப்படியா ஐயா எத்தனை மணிக்கு விழுவோம், 10 மணிக்கு விழுவும்னு சொன்னால் அப்போ 9:55 இடம் மாற்றி உட்காந்துக்குவோம் ஏன்னு விழுவாராம், அவ்வளோ நிதானமான ஆள். அதாவது கலைஞர் வந்து
நேருவை பார்த்து பயந்தது இல்லையா, காமராஜரை பார்த்து பயந்தது இல்லையா, எம்ஜிஆரை பார்த்து பயந்தது இல்லையா, ஜெயலலிதா பார்த்து பயந்தது இல்லையா, வேற யாரை பார்த்தும் பயந்தது இல்லை. அவர் பயந்தது வைகோன்றவரை பற்றியா. என்ன காரணம்னா, அவர் 10 மாவட்ட செயலாளரை பிரிச்சுட்டு தனியாக போய் கட்சியை வந்து கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த ஒரு 15 நாள் அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாராம் கலைஞர். இதை நம்ம சிஎம் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பாரு, ஒரு 30-35 வயசு இருந்திருப்பார் அந்த சமயத்தில். அவர் பார்த்துருப்பார்ல, ஸோ தட் அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஸ்ட்ரீம்ல நாக்கி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் கிளம்புங்க. சுற்றுப்பயணம் கிளம்பி உங்களுடைய தொண்டர்களை உங்களுக்காக உங்கள் சொந்தக்காரன் பேசுகிறதெல்லாம் எடுபடாது, உங்கள் ஜாதிக்காரன் பேசுகிறதெல்லாம் எடுபடாது, எல்லாரும் பேசணும். ஆமாப்பா, அந்த அம்மா அப்படி என்னப்பா பண்ணிருச்சு, அந்த அம்மா தானப்பா ஜெயிலுக்கு போச்சு, 4 வருஷம் நீங்களெல்லாம் சிறையில் போட்டிருந்தோம் என்னப்பா பண்ணுவாங்கன்னு மக்கள் கேட்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். கீதையில் சொன்னதே, நம்முடைய தேவை எதுவோ அது நமது தர்மம் அப்படின்னு சொல்லி கீதையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களால் ஒருத்தர் கூட ஒன்னால் ஒருத்தனை ஜெயிக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அவன் கூட சேர்ந்துக்கும், அவன் கூட சண்டைலாம் போடாது அப்படின்றது தான், இதுதான் நியதி. இப்போ உங்களுக்கு பிஜேபி சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம், பேசுங்க. இப்போ எடப்பா இபிஎஸும் ஓபிஎஸும் அமுங்கனியாக இருந்து 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டாங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து நீங்கள் கட்சியும் ஆட்சியும் எப்படி கொடுத்துட்டு போனீங்க, உங்களை யார் இருக்கிறாய் நாயின்றாங்க. இது எல்லாம் மாறணும்னா நீங்கள் ஒரு கிரிப்பாக உட்காரணும். இதில் இப்போ நாங்கள் மருது சேனைன்றது வந்து அகமுடையர்களுக்கு உண்டான கட்சி சங்கம். இதில் வந்து கல்லர் மரவர்கள் நான் பேசுவேன், எப்போவுமே அவங்களோட நியாயத்தையும் கேட்பேன். எங்களில் உள்ளவங்க எல்லாருமே எப்படி என்னென்னா, இப்போ வரைக்கும் எப்படி என்னென்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டீங்கன்ற மனநிலையில் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் மாறும். இப்போ நான் போய் பேசுவேன், இப்போ நீங்கள் வா அப்படிலாம் கிடையாதுயா, நீங்கள் யார் யா அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நீங்கள் ஒருத்தருமே கேட்கலாம் அதனால் செய்யலை, ஏதோ ஒன்று சொல்லி வருவாங்க. ஆனால் உங்களுக்கு கடமைப்பட்ட சமுதாயம்ன்றது வந்து ஈசநாட்டுக்கல்லர் பிரமலக்கல்லர் அம்பலக்கல்லர் உங்களுக்கு கடமைப்பட்டவங்க, அவங்க கண்டிப்பாக செய்யணும். அது மாதிரி தேவர் சமுதாயம், அவங்க கண்டிப்பாக அவங்க கடமைப்பட்டவங்க, அவங்க உங்களுக்கு செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் உங்கள் பக்கம் திரும்பியிருக்கு. ஸோ தட் நீங்கள் இதை முன்னெடுத்து போய் யாருக்கிட்ட பேசணும், எப்படி போய் அரசியல் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆக்சுவலாக இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய ஒரு அவர் எம்என் ஐயா பெரிய அளவுக்கு அரசியல் உங்களுக்கு பின்புலமாக இருந்திருக்காரு. அப்புறம் அண்ணன் டிடிவி அண்ணே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் விட்டு அவர் இல்லை, அண்ணனே இருக்கார் ஃப்ரீ ஹேண்டில் விட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸை நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் அரசியல் எதிர்காலம் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் உருவானால் மட்டும்தான் எல்லாத்துலேருந்து எல்லாமே தப்பிக்க முடியும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வரும், உங்களை வச்சு உங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு எதிர்காலம் வரும். ஜெயிச்சேன் பேச்சை உலகம் கேட்கும், ஜெயிக்க போகிறேன்னு நினச்சிட்டாவே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க. இதை நீங்கள் செய்யணும். சமுதாய ரீதியாக நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நான் சொல்கிறது அப்படின்னு நினைனா, எந்த இடத்துலையுமே இப்போ இன்றைக்கி தேவிக்கு தேவர் சமுதாயத்துக்கு நியாயத்தை கேட்டு தர்றதுக்கு நல்லதனமான ஒரு சங்கம் இல்லை. அவரை ஒரு ஜோனில் ஒரு ஆளாக இருக்காங்க. கட்டமைப்பானது இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு எப்படி டாக்டர் ராமதாஸ் இருக்கார், அண்ணே காடுவெட்டி குரு இருந்தார், அப்புறம் வேல்முருகன் இருக்க மாதிரி, பறையர் சமுதாயத்துக்கு அண்ணே திருமாவளவன் இருக்க மாதிரி, மைனாரிட்டி சமுதாயம்லாம் தன் சார்ந்த பிரதிநிதிகளை நேரடியாக தன் தலையை கொடுத்து காப்பாற்றுது, அவங்களுமே சமுதாயத்தை பெரிய லெவலுக்கு கொண்டாடுறாங்க, எந்த இடத்துலையுமே சப்சைட் பண்ணுறதே இல்லை. அப்படி இருக்கிறதுனால சமூக ஒற்றுமைன்றது வந்து ஒரு குடையன்களை நீங்கள் வரணும். ஒரு குடையன்களை வச்சு உங்கள் நியாயத்தை கிடைக்கிறதா அரசாங்கத்துக்கு கேட்கும். இப்போ சிஎம் வந்து உன்னை திரும்பி பார்க்கணும்னா உங்கள் சமுதாயத்துக்கு ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது சொன்னால் கேட்கணும்ல அவர், நீங்கள் இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டாருனாவே அது கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் மனசில் வச்சு சமூகம் மொத்தமே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு கூப்பிட்டாலும் பணம், ஓட்டு போட வேணாலும் பணம், கூட்டத்துக்கு வேணாலும் கூப்பிட்டாலும் பணம், சாமி கும்பிட கூப்பிட்டு போனாலும் பணம்ன்றது வந்து பணமே யாரையுமே காப்பாற்றிடாது. அதிகாரம் வேணும், அது மாதிரி அங்கீகாரம் வேணும். இன்றைக்கி பணம் ஒருத்தரை காப்பாற்றாதுன்றது சின்ன மதையா, அவங்க கையில் இன்றைக்கி பணம் இருக்கலாம் பட் அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லைன்னு போது எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அப்படி தடுமாறுறாங்க அப்படிங்களா, அது வந்து இந்த சமூகத்துக்கு வந்துடும். அப்படிலாம் இருக்கிறதுனால தயவுசெய்து இதை ஒரு கேர் எடுத்து ஒரு குடையன்களை பேசி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒருபான சொத்துக்கு ஒரு சொறு பதம் நான் சொன்ன விஷயம், இதை கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.